இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா சரியாக தூக்கம் வரலும்போது அண்ணா நகரில் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்க்கு போனேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்லான்னு பார்த்தா கடைசியில் நான் ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா இட்டாலியன் ரெட்டிக்னு ஒரு கடையை பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் பர்கர் இருக்குது, வெஜ் பர்கர், அதுமாதிரி பீஃப் பர்கர் கூட இருக்குது, அதுமாதிரி பீஸா கூட இருக்குது, மக்கியானி மக்கானி பாஸ்தா கூட இருக்குது. ஸோ நான் ஆர்டர் பண்ணது வந்து பர்கர் ஒன்று ஆர்டர் பண்ணேன், சிக்காட்டோ பர்கர் ஒன்று ஆர்டர் பண்ணேன். ஸோ இங்கே பர்கர் பார்க்கணும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த பர்கர் சைஸும் பெருசாக இருக்குது, அது வைக்கிற சிக்கன் பேட்டியும் சூப்பராக இருக்குது. ஸோ நான் கடையில் விலை சேரும்போது கேட்கும்போது இங்கே கொடுக்குற காசுக்கு நாங்கள் குவாலிட்டி நல்லா கொடுப்போம் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மூணு பர்கர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு ஒரு பர்கர் மட்டும் தான் நான் ஆர்டர் பண்ணேன், மற்றது ரெண்டு கஸ்டமருக்கு. அதை மூணுமே எடுத்து கிரில்க்கு வச்சாங்க, லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி மேலே டாப்பிங்கில் அதுமாதிரி கிரில் பண்ணிட்டாங்க. கிரில் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார் சொன்னாங்க. ஸோ 10 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பர்கர் நம்ம கைக்கு வந்துச்சு, அதுக்குள்ளே கொஞ்சம் ஃப்ரைஸ் கொடுத்தாங்க. ஸோ பர்கர் செம்ம வெயிட்டாக இருக்குது. இங்கே பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக ஜூஸியாக எல்லாமே யூஸ் பண்ணிடுறாங்க. இங்கே யூஸ் பண்ண எல்லா டாப்பிங்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் யூஸ் பண்ணுறாங்க. முதல்ல சீஸ் போட்டு சிக்கன் பட்டி அதுக்குள்ளே கீழே சாஸ் போட்டு அதுமாதிரி ஆனியன் டொமேட்டோ கொக்கம்பர் போட்டிருக்காங்க. ஸோ எடுத்து கையில் பார்க்கும்போது வெயிட் செம்மையாக இருக்குது பர்கரோட. இதுக்கு நிறைய பர்கர் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் இந்த பர்கர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்தா டேஸ்ட்டு சூப்பராகவும் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வச்சிருக்கிற சிக்கன் பேட்டி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, ஜூஸியாக டெண்டராக செம்மையாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பர்கரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோல் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணலான்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் ஓப்பன் பண்ணாங்க சொல்லி சரி ஏதோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லி நான் வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் மேங்கோ ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நான் ஆர்டர் பண்ணிட்டேன் ஸ்ட்ராபெரி ஆர்டர் பண்ணேன். இங்கே வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே ஃப்ரூட்டோட ஜூஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, எசன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நான் ஆர்டர் பண்ணது அவங்க போட்டுகிட்டே இருக்கும்போது அப்படியே வீடியோவாக எடுத்தேன். இங்கே பார்க்கும்போது அப்படியே நூடுல்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராகவும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அப்படியே வந்து மேலே என்ன டாப்பிங்ஸ் போடுவீங்கன்னு கேட்டேன். ஸோ சாக்லேட் வெண்ணில் இருக்கு சொன்னேன். ஸோ சாக்லேட் போடுவோம்னு சொன்னேன். ஸோ சாக்லேட் டாப்பிங் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் கொஞ்சம் கூட நல்லாவே. ஸோ நார்மல் ஐஸ்கிரீமே சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் நேரத்தில் மெல்ட் ஆகிடுச்சு ஐஸ்கிரீம். நார்மல் ஐஸ்கிரீம் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ரைஸ் மட்டும் ட்ரை பண்ணி பார்த்தேன், டேஸ்ட் சூப்பராகவும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குச்சி பார்க்கும்போது 90s இருக்கிற வாழ்க்கை அப்போ வந்துச்சு. ஸோ இது ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இது எவ்வளோன்னு கேட்டேன், 40 ருபீஸ்னு சொன்னாங்க. ஸோ ஒரே பிஸ்தாச்சி ஒன்று ஆர்டர் பண்ணேன், அதுமாதிரி டெண்டர் கோக்கட் ஒன்று ஆர்டர் பண்ணேன். ரெண்டுமே கையில் கொடுக்கும்போது ஃப்ரீஜிங் சூப்பராக இருந்துச்சு, மெல்ட்டே ஆகல ஐஸு. இந்த ஐஸ் பார்க்கும்போது சூப்பராகவும் ரொம்ப நல்லா இருக்குது, ஹேண்ட்மேட் ஐஸ்கிரீம்னு சொன்னாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு பைட் டேஸ்ட் பண்ணுறேன், டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராகவும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுமாதிரி டெண்டர் கோகோனட் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், அது வந்து டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இல்லை. நார்மலாக ஐஸ்க்கு எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி தான் இருக்குது, டேஸ்ட்டு ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் வரும்போது எல்லாமே ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.